ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டைமில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு கப் கோதுமை மாவு வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 5-10 நிமிடத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இந்த முறையில் நீங்கள் கோதுமை மாவை பயன்படுத்தி பணியாரம் செய்து கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சத்து செய்யும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இது இருக்கட்டும் மாவு. இப்போ வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்குங்க. வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துடுங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்தில் இது நல்லா நாட்டு சர்க்கரை கரைஞ்சி வந்துருச்சுங்க. இதில் தூசி மண் இருக்கிறதுனால இது போல் கரைச்சிட்டு எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம மாவோடு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. இப்போ வெள்ளை கரைசலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சூடாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆற வச்சுலாம் ஃபில்ட்ரு பண்ணலை, சூடாக இருக்கும்போது தாங்க கலந்து விடுறேன். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இட்லி மாவு பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதில் நான் தாளிப்பு காரணியில் ஒரு டீஸ்பூன் நெய்யில் ஒரு 10 சின்ன சீல் தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யோட நல்லா வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பணியாரம் செய்யும்போது நல்ல சுவையாக இருக்கும். அங்கங்கே நம்ம சாப்பிடும்போது கடிப்படும் போது நல்ல சுவையில் இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, வேணுன்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஆனால் இதை சேர்த்து செய்யும்போது பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அப்போ மேலே பணியார சட்டி வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துருக்குங்க ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லைனா கொஞ்சமாக கூட சேர்த்துக்குங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு டம்ளரில் மாவுகளை சேர்த்து சின்ன சின்ன பணியாரமாக நான் ஊற்றி எடுத்துக்கிறேங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே மிதமான தீயில் வேக விடுங்க. ஒரு சைடு நல்லா சவந்துருச்சு பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம திளிப்பி விட்டுக்கலாங்க. பாருங்கள், திளிப்பும் போதே ரொம்ப அருமையாக நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள். வெந்து நல்லா சவந்து வந்திருக்கு. இப்போ திளிப்பி விட்டு மறுபடியும் மேலே மூடிலாம் போட வேணாம். அப்படியே மிதமான தீயிலே ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ சுத்திரன்னு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேங்க. இப்போ மறுபடியும் 2 சைடு நல்லா வெந்ததும் எடுத்துடலாங்க எண்ணெயை வடிச்சிட்டு. இது கோதுமை மாவுன்றதுனால அதுக்கு எண்ணெயும் குடிக்காதுங்க. இப்போ நம்மளுடைய ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சுங்க. கோதுமை மாவு பயன்படுத்தி செஞ்சதுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ்ன்னு கேட்கும்போது இந்த முறையில் நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. கோதுமை மாவு பயன்படுத்தி அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக அருமையாக இருந்துச்சுங்க இந்த பணியாரம். நம்ம அதில் தேங்காய் சேர்த்ததெல்லாம் நம்ம அங்கங்கே சாப்பிட்டு கடிபடும் போது வாயில் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா லேயர் லேயராகவும் அவ்வளோ ருசியாக இருந்தது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.